அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக பூமி, முத்தலகு, அஞ்சலி, ரெஜினா எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அப்போ தன உதவியோட டாக்டர் மீனாட்சிக்கு பதிலாக சரவணன் பிளட் சாம்பிளை மாற்றி வச்சிடலாம்னு பார்க்குறாங்க. பட் அஞ்சலியும் ரெஜினாவும் கோர்ட் நியமித்த பர்சன் சீதாராமன் மூலமாக அதை பண்ண விடாமல் பண்ணியிருந்தாங்க. டாக்டரும் எல்லார் கண் முன்னாடியும் மீனாட்சி பிளட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அஞ்சலியும் ரெஜினாவும் ஹாஸ்பிட்டல் விட்டு போகும்போது டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க. என்ன டாக்டர், எங்களுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல, ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு டாக்டரை மிரட்டிட்டு போகிறாங்க. தனம் டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க, என்ன டாக்டர் இப்படி ஆயிடுச்சே, நம்ம போட்ட பிளான்லாம் வேஸ்ட் ஆகிருச்சு, இனி எப்படி முத்தலகு பூமி கூட சேருவாங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க தனம், அதுக்கு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. தனமும் இன்னொரு பிளானா என்னன்னு கேட்குறாங்க. டாக்டர் மீனாட்சி பிளட்டை மாற்றி வைக்க முடியலைன்னா என்ன, பூமி பிளட் சாம்பிளுக்கு பதிலாக வேற ஒருத்தங்க பிளட் சாம்பிளை மாற்றி வச்சுட்டா கோர்ட்டில் தீர்ப்பு முத்தலகுக்கு சாதகமாக வந்துடும்னு சொல்கிறாங்க. தனமும் நல்ல ஐடியான்னு டாக்டரை பண்ண சொல்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் அங்கே இருந்த நர்ஸு ஒட்டு கேட்டிருந்தாங்க. அஞ்சலியும் ரெஜினாவும் காரில் ஏறி வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. அப்போ அந்த நர்ஸு அஞ்சலிகிட்ட போய் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்க. அஞ்சலியும் என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த நர்ஸு, நான் கேட்குற காசு கொடுங்க, அப்போந்தான் நான் என்ன விஷயம்னு சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. அஞ்சலி சீப்பை சும்மா வந்து காசுக்காக ஏதாச்சும் சொல்லாதேன்னு திட்டுறாங்க. பட் ரெஜினா, நீ சும்மா இரு அஞ்சலின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கார்க்குள்ளே வர வச்சு அந்த பொண்ணு கேட்ட காசை கொடுத்துட்டு இப்போ சொல்லி என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நர்ஸ் பொண்ணும் இப்படி டாக்டர் அந்த தனம் பேச்சை கேட்டுட்டு பூமி பிளட் சாம்பிளை மாற்றி வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அஞ்சலிக்கும் ரெஜினாக்கும் ஒரே ஷாக்கு. அந்த நர்ஸ் பொண்ணை அனுப்பி வச்சுட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா டாக்டர் பிளட் சாம்பிளை மாற்றி வைக்கிறத பார்த்துருக்காங்க. உடனே என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு அந்த நர்ஸ் பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து, நீ டாக்டர் மாற்றி வச்ச பிளட் சாம்பிளுக்கு பதிலாக பூமி பிளட் சாம்பிளை மறுபடியும் மாற்றி வச்சிருன்னு சொல்கிறாங்க. அந்த நர்ஸ் பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிருந்தாங்க. அஞ்சலி ரெஜினாட்டம்மா, ஏமா பிளட் சாம்பிளை மாற்றி வைக்க சொன்னேன், அந்த கோர்ட்டில் இருந்து அனுப்பின சீதாராமன் டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தா டாக்டரை இந்த வேலையை விட்டே அனுப்பியிருப்பார்லான்னு கேட்குறாங்க. ரெஜினா, அப்போ நீ நார்மலான பர்சனாக யோசிக்க, நான் வக்கீல் மூளையோட யோசிக்கிறேன், இப்போ நம்ம அந்த சீதாராமன்கிட்ட சொல்லியிருந்தோம்னா அவர் டாக்டரை வேலையை விட்டு தூக்க முயற்சி பண்ணியிருப்பாரு. கரெக்ட் தான், பட் தனம் வேறு ஏதாச்சும் பிளான் போடுவா. இதே இப்போ நம்ம யார்கிட்டையும் சொல்லாமல் பிளட் சாம்பிளை மாற்றி வச்சிட்டோம்னா தனமும் டாக்டரும் அவங்க போட்ட பிளான் படி ஜெயிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் கடைசியாக ஜெயிக்க போகிறது நம்ம தான்னு சொல்கிறாங்க. அஞ்சலி உடனேம்மா உனக்கு உடம்பு ஃபுல்லாக மூலமானு சொல்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிருந்தாங்க. பூமி முத்தலகு வீட்டுக்கு வந்ததும் பேச்சு ரெண்டு பேருக்கும் ஆர்த்தி எடுத்து உள்ளே கூப்பிடுறாங்க. பூமி இப்போ எதுக்குமா ஆர்த்தின்னு கேட்குறாரு. அதுக்கு பேச்சு, நீ போன விஷயம் நல்லபடியாக நடந்திருக்கும், அதுக்கு தான் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. பூமி முத்தலகு வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. பேச்சு ஆர்த்தி எடுத்த தண்ணியில் இருக்கிற தண்ணியை வீட்டு வாசலில் கொட்டியிருந்தாங்க. அப்போ பார்த்து அங்கே ரெஜினா அஞ்சலி வராங்க. அவங்க மேலே பட்டுருது. அஞ்சலி பார்த்து ஊற்ற மாட்டிங்களா ஆன்ட்டின்னு சொல்கிறாங்க. பேச்சியும் தெரியாமல் பட்டுட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அஞ்சலி எனக்கெல்லாம் ஆர்த்தி எடுக்க மாட்டிங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு பேச்சு, உங்கள் அம்மா உனக்கு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. ரூமில் முத்தலகு சோகமாக உட்காந்துருக்காங்க. பூமி முத்தலகு பக்கத்தில் போய் என்னாச்சு முத்தலகு, சேடாக இருக்கீங்கன்னு கேட்குறாரு. முத்தலகும் டிஎன்ஏ ரிசல்ட் நினச்சி தான் பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பூமி முத்தலகு அவங்க நெஞ்சில் சாஞ்சிக்க சொல்லிட்டு, நம்ம லவ் மேலே நம்பிக்கை வைங்க முத்தலகு, கண்டிப்பாக நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும்னு சொல்கிறாரு. முத்தலகும் பூமி தாடியை பிடிச்சி இழுத்து லவ்யூன்னு சொல்கிறாங்க.
பூமி ஆன்னு கத்திட்டு ஏங்க தாடியை பிடிச்சு இழுத்தீங்கன்னு கேக்குறாரு முத்தலகு. உங்க தாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க பூமி. ஐயோ என் முத்தலகா இது இவ்வளோ தூரம் என்னை ரசிப்பீங்களா நீங்கன்னு கேக்குறாரு முத்தலகும். என் புருஷனை நான் ரசிக்காம யார ரசிப்பேன்னு சொல்றாங்க. அப்ப அஞ்சலி அங்க வந்து நான் ரசிப்பேன் என் பூமியன்னு சொல்றாங்க. பூமி அஞ்சலியை பார்த்து நீ எதுக்காக இங்க வந்தேன்னு கேக்குறாங்க. அஞ்சலியும் முத்தலகுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல வந்தேன், அவங்க சொன்ன மாதிரி அவங்க பையனை கூப்பிட்டு இந்த வீட்டில இருந்து கிளம்புற நாள் நாளைக்கு தான்னு சொல்றாங்க. உடனே பூமி கோவப்பட்டு அஞ்சலிய திட்ட போறாரு. முத்தலகு பூமிய தடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில வீட்டுல இருக்கிற எல்லாரும் கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ரெஜினா அஞ்சலிட்ட என்ன வீட்டில் இருக்கிற எல்லாரும் கோர்ட்டுக்கு வராங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அஞ்சலி முத்தலகை வழி அனுப்பி வைக்க வருவாங்களா இருக்குமான்னு சொல்கிறாங்க. அமுதன் உடனே ஆமாம் அஞ்சலி வழி அனுப்பத்தான் வரோம், ஆனால் முத்தலகு அண்ணியே இல்லை, உங்களையும் உங்கள் அம்மாவையும் வழி அனுப்பி வைக்கிறதுக்கு வரோம்னு சொல்கிறாங்க. பேச்சு உடனே சும்மா இருடா கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு கிளம்பலாம்னு கார்ல ஏறி கிளம்புறாங்க. அப்போ அங்க தனம் வராங்க. முத்தலகு என்னக்கா வீட்டுக்கு போங்க, இன்னைக்கு வீட்டில் வேலை இல்லை, எல்லாரும் கோர்ட்டுக்கு போறோம்னு சொல்றாங்க. தனம் நானும் வரலாமான்னு கேட்குறாங்க. அமுதன் எதுக்குன்னு கேட்குறாரு. முத்தலகு அமுதனை சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு தனமை வாங்கன்னு கூப்பிட்டு போறாங்க. கோர்ட்டுக்கு எல்லாரும் போயிருந்தாங்க. ஜட்ஜி கேஸ் ஃபைல ரீட் பண்ணிட்டு பூமியையும் அஞ்சலியையும் கூப்பிடுறாங்க. ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டை கொண்டு வர சொல்றாங்க. அஞ்சலியும் ரெஜினாவும் ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. பட் முத்தலகு ஃபேஸில் அவ்வளோ பயம், ரொம்ப பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. தனம் தான் முத்தலகு கையை பிடிச்சி கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாக நடக்கும்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டை சீதாராமன் ஜட்ஜிட்ட கொடுக்குறாரு. ஜட்ஜும் ரிசல்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பூமி மற்றும் மீனாட்சி பிளட் சாம்பிளை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ரெண்டு பேரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகலை, அதனால் பூமிக்கும் அஞ்சலிக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை, ரெண்டு பேருக்கும் இந்த கோர்ட் டிவோர்ஸ் வழங்குதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அஞ்சலிக்கும் ரெஜினாக்கும் ஒன்றுமே புரியலை. ஸ்வேதா பேச்சு எல்லாரும் முத்தலகை ஹக் பண்ணுறாங்க. முத்தலகை அழ ஆரம்பிக்கிறாங்க. பூமியும் ஓடி போய் முத்தலகை ஹக் பண்ணுறாரு. ரெஜினாவும் அஞ்சலியும் எப்படி ரிசல்ட் மாறி வந்துச்சுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ தனம் அஞ்சலி ரெஜினாவை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போந்தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. தனம் டாக்டர்கிட்ட பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம்னு கிளம்புறாங்க. பட் தனத்துக்கு மனசே சரியில்லை, இந்த அஞ்சலி ரெஜினாவை நம்பவே முடியாது, ஏதாச்சும் பிளான் பண்ணி டாக்டர் பண்ணதை மாத்திருவாங்கன்னு யோசிச்சு நேரில் அந்த கோர்ட் அனுப்பின சீதாராமன் டாக்டர்கிட்ட போய் நடந்த அவ்வளோ விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த டாக்டரும் முத்தலகு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு மீனாட்சிக்கு பதிலாக வேற ஒரு குழந்தை பிளட் சாம்பிளை மாற்றி வச்சிருப்பாரு. இதெல்லாம் தனம் நினச்சி பார்க்க அஞ்சலி ரெஜினாக்கு தெரிய வருது தனம் தான் ஏதோ பண்ணி முத்தலகை ஜெயிக்க வச்சிட்டானு.